இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு அரசியல் படுகொலை. காவல்துறையினர் சிபிஐ விசாரணை கேட்கக்கூடாது என்று எங்களை அச்சுறுத்துவது போல் நடந்து கொள்கின்றனர். ஒரு தலித் தலைவர் ஒரு கட்சியினுடைய ஆதரவாளராக இருக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்டவருடைய ஆதரவாக இருக்க வேண்டும். சுய கௌரவத்துடன் தன்மானத்துடன் தன்னுடைய கருத்துக்களை கட்சியின் கருத்துக்களை சொல்லக்கூடாது, தன் கட்சியினை வழிநடத்தக்கூடாது என்ற சூழல் தான் தமிழகத்தில் இருக்கிறது. முதல்வரிடம் இவ்வளவு கோபமாக பேசிய அண்ணன் திருமாவர்கள் திடீரென்று சரண்டர் ஆனது ஏன்? திடீரென்று இருணாவளவன் போல ஏன் மாற்றி மாற்றி பேசுகிறார்? ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பாஜக தமிழ்நாடு மாநில செய்தித் தொடர்பாளர் திரு ஏ என் எஸ் பிரசாத் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், திரு ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை வழக்கு தொடர்ச்சியாக தேசிய அளவில் ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் வந்து பார்த்துட்டு போகிறத பார்க்குறோம். பட்டியல் ஆணைய உறுப்பினர் ராமச்சந்திரன் வந்து பார்த்துட்டு போயிருந்தார். அவர் குறிப்பாக ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். என்னென்னா, இந்த வழக்கு சரியான திசையில் வந்து செல்லலை அப்படிங்கிற மாதிரியாக ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சுட்டு நேற்று அவர் போயிருக்கார். அவர் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்க என்ன காரணம்? இந்த வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, ஒருத்தர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கார். அப்படி இருந்தும் கூட இந்த வழக்கு சரியான திசையில் செல்லவில்லைங்கிறத அவர் எதன் அடிப்படையில் சொல்கிறார் சார்? நேற்று நம்முடைய தேசிய பட்டியல் ஆணையத்துடைய மூத்த உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்கள் சென்னை வந்திருந்தார்கள். அவருடைய ஆம்ஸ்டாங் அவருடைய இல்லம் சென்று அவருடைய மனைவியை சந்தித்து முதல்ல பேசினாங்க, நடந்த விஷயங்களை கேட்டறிந்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னக்கூடிய விஷயம் என்னவென்றால், காவல்துறையினர் சிபிஐ விசாரணை கேட்கக்கூடாது என்று எங்களை அச்சுறுத்துவது போல் நடந்து கொள்கின்றனர். அவங்க மனைவி வந்து சொன்னாங்களா? ஆமாம், அவங்க மனைவி மற்றும் அவர் குடும்பத்தினர் வந்து அவர்கள் தெரிவித்தார்கள். நானும் உடன் சென்றிருந்தேன் அங்கே. ஏன்னா பாம்சாங் வந்து என்னுடைய பள்ளிக்கால நண்பர் என்ற அடிப்படையில் அவர் கொலை செய்யப்பட்ட உடனே முதல் குரலாக பாஜகவின் குரலாக நம்முடைய குரல் ஒலித்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க மனைவி அவர் குடும்பத்தினர் சொன்ன விஷயம், இந்த கொலையில் போலிப்படையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய பின்னணி, அவர்களுக்கு உதவியது யார் என்பது முழுமையாக தெரியப்பட வேண்டும். இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு அரசியல் படுகொலை. அவர்களுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ளாமல், அவருடைய எண்ணங்களை பொறுத்து கொள்ளாமல், அவர்கள் கருத்துக்களுக்கு எதிராக இருப்பவர்கள் இது திட்டமிட்டு ஒரு அரசியல் படுகொலையை நடத்திவிட்டு தனிப்பட்ட பகை என்ற ஒரு காரணத்தை கூறி திசை திருப்ப பார்க்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை அவரிடம் தெரிவித்தார்கள். அது மட்டுமில்லாமல் அங்கே வந்திருக்கக்கூடிய அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு கருத்துக்களை அவரிடம் கூறினார்கள். அனைத்தையும் அவர் குறித்து கொண்டார். ஒவ்வொருவரிடம் தனித்தனியாகவும் அவர் இது குறித்து பேசி தெரிந்து கொண்டார். குடும்பத்தினர் உள்பட அங்கிருந்து அவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட இடத்திற்கும் சென்று முழுமையாக கள ஆய்வை செய்தார். ஒவ்வொரு இடம் அங்கே இருக்கக்கூடிய தெருக்கள் எப்படி அமைந்திருக்கின்றன, கொலையாளிகள் எப்படி வந்திருப்பார்கள், எப்படி வந்திருக்கிறார்கள், அந்த வீடியோவெல்லாம் பார்த்து எல்லாவற்றையும் அங்கே இருக்கிறவர்களிடம் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து அவர் வந்து அன்று மதியம் மாநில அளவிலான இந்த கொலை தொடர்பான ஒரு ஆய்வுக்குழுவை சந்தித்தார். அதில் தமிழகத்தினுடைய ஆதி திராவிட துறை செயலாளர், SCST மத்திய இயக்குனர், மாநில இயக்குனர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். டிஜிபி அவர்களும் கலந்து கொள்ள வேண்டிய கூட்டம், ஆனால் அலுவல் நிமித்தமாக கலந்து கொள்ள முடியவில்லை என்று அவர்கள் குறிப்பிட்டதன் பேரில் அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அப்போது கூட தன்னுடைய அவரிடம் பேசினேன் நான், டிஜிபி வரவில்லை, இது போன்ற ஒரு முக்கியமான சூழ்நிலையில் டிஜிபி அவர்கள் வந்திருக்க வேண்டும், அவர் வரவில்லை, ஏதோ வந்து மிக சட்டம் ஒழுங்கு பணிகளுக்காக அவர் இருக்கிறார் என்று சொன்னார்கள். இருந்தாலும் கமிட்டி இந்த மாதிரி ஆய்வுக் கூட்டத்தில் ஒரு டிசிப்ளின் இருக்க வேண்டும் என்று நான் குறிப்பிட்டேன் என்று கூறினார். அவர் அதை தொடர்ந்து பத்திரிகையாளரை சந்தித்த போது அவர் சொன்ன தகவல், அங்கே உள்ளே நடந்த ஆய்வு குறித்து அவர் ஒரு சில கருத்துக்களை பத்திரிகையாளர் முன்பே முன்வைத்தார். நானும் அவருடன் இருந்தேன். அப்போ அவர் சொன்னக்கூடிய பதில் வந்து மிக முக்கியமான, பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய பதில், எனக்கு காவல்துறையின் விசாரணை திருப்தி அளிக்கவில்லை,
புலன் விசாரணை முழு வேகத்தில் சரியான பாதையில் செல்லவில்லை என்ற ஒரு சிந்தனை எனக்கு இருக்கிறது. ஆனால் எனக்கு அது திருப்தியாக இல்லை. கொலையாளிகள் மற்றும் கொலை தரப்புக்கான பின்னணி, அதற்கான திட்டமிடப்பட்ட ஒரு அரசியல் படுகொலை போல இருக்கிறது. அதற்கான பின்னணி, அதற்கான முழு விவரங்களை அவர் கையாளவில்லை என்ற ஒரு விஷயத்தை பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார். மிக முக்கியமாக அவர் கூறிய ஒரு கருத்து ஒன்று இருக்கிறது, என்னவென்றால் சம்பந்தப்பட்டவர் தலித் மக்களின் எழுச்சிக்காக, விடுதலைக்காக, வளர்ச்சிக்காக போராடியவர். எஸ்சி ஆணைய சட்டப்படி இது போன்ற கொலை வழக்குகளை அவர்கள் வன்கொடுமை சட்டத்தில் வந்து மூலமாக தான் பதிவு செய்யப்பட வேண்டும். இது வந்து ஏற்கனவே வந்து மத்திய அரசால் வந்து சொல்லப்பட்ட ஒரு சட்டம். ஆனால் அதன்படி இந்த வழக்கு பதிவு செய்யப்படவில்லை, அதையும் நான் அறிவுறுத்தினேன் என்பதையும் அவர் குறிப்பிட்டார். ஸோ காவல்துறை வந்து இதில் வந்து ஒரு முழுமையான ஒரு பார்வையை செலுத்தவில்லையோ என்ற எண்ணம் தான் அனைவருக்கும் அவர் சொல்லும்போது ஏற்பட்டதனால் அந்த வழக்கையும் இது பண்ண வேண்டும். 5 நாட்களுக்குள் முழுமையாக இந்த கொலை சம்பவம், குற்ற பின்னணி, இந்த கொலையில் ஈடுபட்டவர்கள் யார், என்கவுண்டர் செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன, இதன் பின்னணி ஆக அனைத்து விவரங்களும் 5 நாட்களுக்குள் அவர்கள் அனுப்ப வேண்டும். அது குறித்து ஆணையம் ஆய்வு செய்யும், டெல்லியில் ஆய்வு செய்யும். அதை தொடர்ந்து தான் தேவையான விஷயங்களை மாநில காவல்துறைக்கு வழங்குவதோ இல்லை மாநில அரசுக்கு சொல்வதோ ஆணையம் முடிவெடுக்கும். தவறு நேர்ந்தால் காவல்துறை அதிகாரிகளோ வேறு அதிகாரிகளோ இதில் தவறு நேர்ந்தால் ஆணையம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்ற கருத்தையும் அவர் இந்த இடத்துல சொன்னார். ஆக இந்த எஸ்சி ஆணையம், பட்டியலினத்துக்காக ஏற்கப்பட்ட இந்த ஆணையம், ஒரு பட்டியலின மக்களுக்காக ஒரு விஷயங்கள் நடக்கும்போது, அது மட்டுமில்லாமல் இந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற படுகொலைகள், குறிப்பாக பட்டியலின படுகொலைகள் குறித்த ஆய்வறிக்கையும் கேட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் ஒழுங்கு சீரற்ற சூழ்நிலையை ஒரு மாற்றக்கூடிய ஒரு தன்முனைப்பாக இன்று எஸ்சி ஆணையம், மத்திய அரசின் எஸ்சி எஸ்டி ஆணையம் செயல்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஆம்ஸ்டாங் குடும்பத்தினருக்கும், அவர்கள் மாற்றுக் கட்சியில் இருந்தாலும் அம்பேத்கரின் கொள்கையை உறுதியாக கடைபிடித்து வாழ்ந்து மறைந்த ஆம்ஸ்டாங் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் மிகவும் ஒரு நம்பிக்கை அளிப்பதாக திரு ராம்சந்திரன் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தது என்பதை நான் மகிழ்வுடன் இங்கே குறிக்கொள்கிறேன். அரசியல் ரீதியான படுகொலை இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்தை அவர் முன்வைச்சதா சொல்கிறீங்க சார். இப்போ அரசியல் ரீதியான படுகொலைனா எந்த காரணத்துக்காக அந்த படுகொலை நடந்திருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, பெரும்பாலும் என்னென்னா தன்னுடைய உரிமைகளுக்காக போராட, அதாவது ஒரு தலித் தலைவர் ஒரு கட்சியினுடைய ஆதரவாளராக இருக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்டவருடைய ஆதரவாக இருக்க வேண்டும், சுய கௌரவத்துடன் தன்மானத்துடன் தன்னுடைய கருத்துக்களை, கட்சியின் கருத்துக்களை சொல்லக்கூடாது, தன் கட்சியினை வழிநடத்தக்கூடாது என்ற சூழல் தான் தமிழகத்தில் இருக்கிறது. ஒரு தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய எந்த ஒரு அரசியல் தலைவரும் இன்றைக்கு படுகொலை செய்யக்கூடிய சூழ்நிலை தான் தமிழகத்தில் இருக்கக்கூடியது. அந்த வகையில் இதற்கும் அதற்கான வாய்ப்பு இருக்குது என்பதுதான் அவருடைய எண்ணம். இதில் திருமாவளவன் அவர்கள் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தார், குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வந்து பார்த்துவிட்டு பேசும்போது, இதில் வந்து பாஜகவுடைய அரசியல் இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக வன்முறையை தூண்டக்கூடிய உள்நோக்கம் அவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டி கொடுத்துருந்தார், இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது கொலை சம்பவம் நடந்தவுடனே ஏதோ ஒரு பாஜகவினர் ஒருத்தர் இருந்தார் என்பது போல் திட்டமிட்டு திமுகவுடைய சோசியல் மீடியா சமூக வலைத்தள ஆட்கள் வந்து ஒரு கருத்தை பரப்பினார்கள். அது உண்மை இல்லை என்பது அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. ஆனால் இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்ட 3 பேர் திமுகவினர் என்பது தான் நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதுதான் இப்போது எல்லாரும் வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இந்த சூழ்நிலையில் படுகொலை நடந்த உடனே திருமாவளவன் இதையும் கடுமையாக கண்டித்தார். நான் கூட ஒரு திருமாவளவன் கூட்டணி கட்சியிலே இருந்து தன்மானத்துடன் சுய கௌரவத்துடன் ஒரு பட்டியலின மக்களுக்காக தன் இந்த அளவுக்கு வேகமாக பேசுகிறார், அவர்கள் உரிமையில் நிலைநாட்ட முயற்சிக்கிறார், இந்த படுகொலைக்கு நீதி நியாயத்தை வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டணி கட்சி கூட இன்று பாராமல் முதல்வர் அவர்கள் நெருக்கம் இருந்தும் தைரியமாக பேசுகிறார் என்று நானும் பெருமைப்பட்டேன். ஆனால் ஒரு சில தினங்களுக்குள் அவருடைய மனமாற்றத்தை காணும்போது ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தேன். முதல்வரை சந்தித்து, அதாவது அந்த படுகொலை சம்பவம் நடத்தப்பட்டதுக்கு அதுக்கு அவருடைய உடல், அவருடைய பூத உடல் அடக்கம் செய்வதற்காக
அங்கே ஒரு பள்ளியில் வந்து வைக்கப்பட்டது. அனைவரும் மரியாதை செலுத்துவதற்காக மரியாதைக்குரிய உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் அவங்க மாயாவதி அம்மாவும் வந்திருந்தார், அஞ்சலி செலுத்தினார். அவர் அப்போ வந்து ஒரு கருத்தை பதிவு செய்தார், தன் குடும்பத்தினர் கேட்டுக்கொண்ட ஒரு விஷயத்தை பதிவு செய்தார். ஏன்னா சிபிஐ விசாரணை நடக்க வேண்டும், தமிழகத்தில் ஒரு சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை இல்லை, இந்த விசாரணை முழுமையாக நியாயமாக நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இல்லை என்பதால் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மரியாதைக்குரிய மாயாவதி அவர்கள் தெரிவித்தார். அந்த கருத்தை வலியுறுத்தும் வகையில் அவர்கள் கேட்பதில் நியாயம் இருக்கிறது என்ற துணியில் தான் திருமாவளவன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அன்று பேசினார். மாயாவதி அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டதை வழிமொழிந்து தான் திருமாவளவன் அண்ணன் பேசினார். ஆனால் திடீரென்று ஒரு 3-4 நாட்கள் கழித்து முதல்வரை சந்திக்கும் பொழுது ஒரு அநியாயமாக, அதாவது மிக மோசமாக, இப்படியெல்லாம் கூட அரசியலில் வந்து திசை திருப்ப முடியுமா என்று எண்ணி பார்க்கக்கூடிய வகையில் ஒரு பட்டியல தலைவருடைய படுகொலையை திசை திருப்பும் விதமாக இதுக்கு பாஜகவிற்கு சம்பந்தம் இருக்கிறது. அதாவது எந்தவித அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்தார். அதில் முதல் முதலாக நான் அந்த என்னுடைய நண்பர் என்ற அடிப்படையில் நான் வந்து அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றேன். அங்கே அவருடைய உடல் இப்பொழுது தான் வந்து அவருடைய ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு உடற்கூறு ஆய்வுக்காக எடுத்து செல்லப்பட்டது என்று சொன்னார்கள். உடனே பத்திரிகையாளர் அங்கே என்னை கேள்வி என்னை கேட்கும்போது நான் பாஜகவுடைய மாநில செய்தி தொடர்பாளராக இருந்தாலும் ஆம்ஸ்டாங் அவர்களின் ஒரு 30 ஆண்டுகால நண்பர் நான் என்ற அடிப்படையில் அப்போது நான் ஒரு விஷயத்தை முன்வைத்தேன். தமிழகத்தில் ஈடு இணை இல்லாத ஒரு தலை சிறந்த பட்டியலின தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள், 1000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களை சட்டம் படிக்க வைத்தவர், பல குடும்பங்களின் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை ஏற்படுத்தியவர், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பட்டியலின தலைவர் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டு உள்ளார். தமிழக முதல்வர் அவர்களே, இனி அரசியல் படுகொலைக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் என்று என்னுடைய கண்டனத்தை நான் அந்த இடத்திலே தெரிவித்தேன். அதைத் தொடர்ந்து நம்முடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய வலைதள பக்கத்தின் மூலமாக கடும் கண்டனத்தை பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலைக்கு தெரிவித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும், இது அரசியல் படுகொலை, திட்டமிடப்பட்ட அரசியல் படுகொலையாக இருக்கிறது என்ற கருத்தை வலியுறுத்தினார். இதை திசை திருப்பும் விதமாக பாஜக வேண்டுமென்றே எடுத்த உடனே இந்த படுகொலைக்கு வந்து சிபிஐ விசாரணை கேட்கிறது, உண்மையை மறைக்க பார்க்கிறது என்ற துணையில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசினார்கள். அண்ணன் திருமாவளவன் அவர்களே, நாங்கள் இப்பொழுது மட்டும் கேட்கவில்லை, காங்கிரஸ் தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்களுடைய படுகொலைக்கும் நாங்கள் இதே விஷயத்தை கேட்டோம், சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்டோம் பாஜக சார்பாக. ஏனென்றால் தமிழகத்தில் படுகொலைகள் என்பது சர்வசாதாரணமாகிவிட்டது, குறிப்பாக அரசியல் படுகொலைகள் சர்வசாதாரணமாகிவிட்டது. நேற்று கூட மதுரையில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் பட்டப்பகலில். அதாவது 4 மணியும் பொழுதொரு வண்ணமாக படுகொலைகள் என்பது சர்வசாதாரணமாக நடந்து வருகிறது, இதை பாஜக தொடர்ந்து கண்டித்து வருகிறது. அந்த அடிப்படையில் தான் தமிழக பாஜகவின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய கருத்தை வலிமையாக வலியுறுத்தினார். இது ஏதோ பாஜக இந்த படுகொலைக்காக உடனடியாக இதை மறைக்கும் நோக்கத்தோடு, அதாவது ஒரு சிறு குழந்தை கூட அண்ணன் திருமாவளவன் அவருடைய பேச்சை நம்பாது. அவர் எந்த அடிப்படையில் அப்படி பேசுகிறார், அவருடைய கட்சியினரே நம்ப மாட்டார்கள். எந்த ஒரு தலித் மக்களும் அவருடைய பேச்சை அன்றைக்கு அவர்கள் முதல்வரை சந்தித்த பிறகு வந்த கூடிய அரசியல் பேச்சு என்பது உண்மையிலே வந்து வருந்தக்கூடியது. அதனால்தான் நாங்கள்லாம் கேட்டோம், முதல்வரிடம் இவ்வளவு கோபமாக பேசிய அண்ணன் திருமாவளவன் திடீரென்று சரண்டர் ஆனது ஏன், திருமாவளவனாக பேசிய அண்ணன் திடீரென்று இருணாவளவன் போல ஏன் மாற்றி மாற்றி பேசுகிறார், வருத்தமளிக்கிறது. அண்ணன் திருமாவளவர்களே, பட்டியலின மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவருடைய படுகொலையில் உண்மைகளை கொண்டு வர நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும், போராட வேண்டும், நீங்கள் தான் தலைமையேற்று செயல்பட வேண்டும். ஆனால் நீங்கள் முதல்வர்களை சந்தித்தவுடனே நீங்கள் பேசியதெல்லாம் மாற்றி பேசுகிறீர்களே, நீங்கள் தானே சொன்னீங்க உண்மை குற்றவாளிகள் இல்லை என்று, அதனால் தானே எல்லாரும் சிபிஐ விசாரணை கேட்டோம், நீங்கள் பேசியதை மாற்றி இப்போது சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று சொல்கிறீர்களே, சிபிஐ விசாரணை வேண்டும் என்று மாயாவதி அவர்கள் கூறியது தவறா, அந்த குடும்பத்தினர் கேட்பது தவறா, தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்கள் கேட்பது தவறா, தவறு என்றால் அவர்கள் கேட்பது தவறு என்று சொல்லுங்கள். மரியாதைக்குரிய மாயாவதி அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டுக்கொள்வதை நான்
வன்மையாக கண்டிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளவே தமிழக காவல்துறை நடவடிக்கை என்று சொல்லுங்கள். அதை வைத்து ஏன் பாஜகவை கலங்கப்படுத்த முயற்சிக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இது நாள் வரைக்கும் அவருடைய மரணத்துக்கு பிறகான அந்த வழக்கு விசாரணை சரியான திசையில் செல்கிறதா, என்ன மாதிரியாக போகணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதாவது இப்போ நம்ம ஒரு தனிப்பட்ட மனிதராக, ஒரு கட்சி நிர்வாகியாக, ஆம்சாங் அவர்களினுடைய நண்பனாக, என்னுடைய கருத்து என்னவென்றால் காவல்துறை விசாரணை சரியான திசையில் செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. செல்கிறதா செல்லவில்லையா என்பதை ஒரு முழுமையான ஆய்வுக்கு நான் வர முடியாமல், உண்மைகளை தெரிந்து கொள்ளாமல் நான் கூற விரும்பவில்லை. இந்த விஷயத்தில் பாஜகவை பொறுத்தவரை வழக்கு சரியான திசையில் செல்ல வேண்டும், புலன் விசாரணை சரியாக நடைபெற வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், குற்றவாளிகளுக்கு பின்னணி அரசியல் சதி அனைத்தையும் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதே சமயம் அதற்கான சூழ்நிலையும் வாய்ப்புகளும் தமிழகத்தில் இல்லாத சூழ்நிலையில், ஏற்கனவே பல விசாரணைகள் வந்து நிலுவையில் இருக்கிறது, குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியும் என்ற சூழ்நிலையில், இந்த அரசியல் படுகொலை அனைத்து படுகொலைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதுதான் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவருடைய எண்ணம். அதுதான் தமிழக பாஜகவினுடைய அனைவருடைய ஒட்டுமொத்த கருத்து. ஒரே நாடு நேருடன்.